ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோமிக் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம வேலெட்டில் கொடுத்துருக்குறாங்க காயின்ஸ், சரியா? அதை வந்து இன்றைக்கி மத்தியானம் 3:30, சரியா? அதாவது இன்றைக்கி 19 ஜனவரி 19 இன்றைக்கி மத்தியானம் 3:30 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சு கொண்டு வந்து நம்ம செல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நான் இங்கே ஒரு ஷார்ட் வீடியோ நான் காமிச்சிடுறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மைனிங் வேலெட்டில் வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ காயின் அந்த இடத்துக்கு வந்து பிஎன்பி கொஞ்சம் கொண்டு வந்துருக்கேன். ஒரு $1.5 கம்மியாக கூட இருந்தாலும் ஓகே, சரிங்களா? நான் ப்ராசஸ் மட்டும் சொல்கிறேன், அது எப்படி என்ன இதுங்கிறது பார்க்கலாம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம வந்துட்டோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேஎக்ஸ் ப்ளே ஸ்டோரில் இருந்தப்போ நம்ம லிங்க் கொடுத்தோம், டெலகிராமில் கொடுத்தோம், அப்போலாம் மிஸ் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் சரி, நான் டெலகிராமில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கூட நான் லிங்க் கொடுக்குறேன், அது வந்து ஏபிகே ஃபார்மெட்டு. ஸோ நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க. ஏன்னா இது கொஞ்சம் அவசரமாக போட வேண்டிய வீடியோங்கிறதுனால நிறுத்தி நிதானமெல்லாம் பேச முடியல. ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு வந்தோன்னா மேலே பாருங்கள், இங்கே வேலட்டுன் இருக்குது, இங்கே எக்ஸ்சேஞ்சு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே வந்துடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே பாருங்கள், இங்கே அசட்டுன்னு இருக்கா, இங்கே அசட்டுக்கு வந்துருங்க. இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ண உடனே மேலே பாருங்கள், ஓவர் வியூவில் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே பாருங்கள் ஃபண்டிங் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஃபண்டிங் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ண உடனே இதோ இங்கே வந்து இந்த மாதிரி காயினுடைய லிஸ்ட்லாம் காமிக்கும். இதில் பாருங்கள் மேலே இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ச் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஐசிஇ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணணும் டெபாசிட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து கீழே பாருங்கள் ஐஸ் பிஎஸ்சின்னு காமிக்குதா, இந்த ஐஸ் பிஎஸ்சியை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே அட்ரஸ் காமிக்கும், சரிங்களா? இந்த அட்ரஸை வந்து என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து இங்கே காப்பி அப்படின்னு சைடில் இருக்குது பாருங்கள், அதாவது அந்த பாக்ஸ் மாதிரி, அதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துருங்க, சரிங்களா? பேக்கில் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சார் இங்கே பாருங்கள் கீழே ஓகேஎக்ஸ்ன்னு இருக்கா, அதை இந்த இடத்த அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு போகணும், சரிங்களா? இங்கே வேலெட்டுக்கு வந்துருங்க. நீங்கள் ஐஸ் மைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கக்கூடிய காயின் வந்து எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்துருங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு 0 தான் காமிக்கும், பட் நான் வேறு ஒரு வேலெட்டில் ஐஸ் வச்சிருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ 2வது வீடியோ தேவைப்பட்டால் நான் போடும்போது அப்போ நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு சில காரணங்களால் நான் காமிக்கலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து இங்கே மேலே ஐஸ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இப்போ நீங்கள் செண்டு அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த செண்டு அப்படி ப்ரெஸ் பண்ணி இங்கே மேலே பாருங்கள், என்டர் வேலெட் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே பாருங்கள் இங்கே பேஸ்ட் அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா, நம்ம அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே பாருங்கள் கீழே கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்ஃபார்ம் எப்படி ப்ரெஸ் பண்ணுறோம். பண்ணின உடனே நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவ்வளோ ஐஸ் காயின், அதாவது இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1500, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1500, 2000, 3000 இவ்வளோ காயின் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5% தான் கொடுத்துருக்கு, அதாவது 5% 10% தான் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. அதாவது அதிகமான காயின் யார் மைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 5%, கம்மியான காயின் பண்ணவங்களுக்கு 10% கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப எல்லாமே அள்ளி கொடுத்துட்டா ப்ரைஸ் டம்ப் ஆயிருமோ அப்படிங்கிறதுனால இது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின் நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அவ்வளோ காயின் நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லை மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட இங்கே பாருங்கள் இங்கே கொடுக்கலாம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நடுவிலே சொல்லிடுறேன், இந்த ஐஸ் காயின் வந்து அவங்க எவ்வளோ ப்ரைஸ்க்கு லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எல்லாருமே அட்லீஸ்ட் இது ஒரு ஒரு காயின் 1 ரூபாய்க்கு போணுச்சுன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் உங்கள் வேலெட்டில் காமிக்கிற வேல்யூலாம் கிடையவே கிடையாது. ஸோ 3:30 தான் அது கன்ஃபார்ம் ஆகும், பார்க்கலாம், ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம், சரியா? ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா எல்லா காயினும் விற்கிறதா இருந்தாலும் இப்போ விற்கலாம், சரியா? சப்போஸ் இப்போ வந்து ஒரு நாள் கழித்து காயினுடைய ப்ரைஸ் அதிகமானுச்சு, ஐயோ நேற்று போய் வித்துட்டோமே இன்றைக்கி நம்ம விற்காமல் இருந்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை நாளைக்கு இந்த ப்ரைஸ் ரொம்ப கூட டம்ப் ஆகலாம், நல்ல வேலைடா அந்த ட்ரேடு ஸ்டார்ட் ஆனப்பே நான் வித்துட்டேன் அப்படின்னு ஒரு நிம்மதியும் பண்ணலாம். ஸோ எல்லா காயினும் விற்கிறீங்களா, இல்லை பாதி காயினை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து இது எப்படி நம்ம வந்து வேலெட்லேருந்து எக்ஸ்சேஞ்சு கொண்டு போய் நம்ம விற்கிறதுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர, எப்போ விற்கிறது என்ன இதுங்கிறதுலாம் உங்களுடைய முடிவில் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அந்த ப்ரைஸ் சார்ட்டில் வந்து ஏறுது இறங்குறதுலாம் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து உடனே விற்றுக்கலாம், சரியா? முதல்ல இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு இதை கொண்டு போயிடலாம், சரியா? ஸோ இப்போ வந்து எல்லா காயினும் விற்கிறீங்க அப்படின்னா இங்கே மேக்ஸுங்கிறது கொடுங்க. இல்லை நான் வந்து சுமார் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 790 காயின் தான் பண்ணுறேன் அப்படின்னா 790 காயின் போடுங்க. இங்கே பாருங்கள் கீழே காமிக்கிற அந்த ப்ரைஸ்லாம் கிடையாது, $137 வராது 790 காயினுக்கு, சரிங்களா? ஏன்னா இவ்வளோ விலைக்கு போகாது, இது வந்து சும்மா ஒரு டம்மியாக காமிக்கிறது, சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும், சரிங்களா? கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலாம். ஏன்னா 3:30 எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது பண்ணிகிட்ருப்பாங்க, என்ன சொல்கிறது, ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் சர்வர் டவுனாக இருக்கலாம், புரியுதா? அதனால் இப்போயே நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கிறது நல்லது.
அதை சென்ட் பண்ணோன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இந்த இடத்த விட்டு டக்குன்னு எக்ஸ்சேஞ்ச் போதீங்க, கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க, இது ரெஃப்ரெஷ்லாம் பண்ண வேணாம், ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பாருங்கள், இது இந்த இன்டூருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்டூ அழுத்திடுங்க. இப்போ பாருங்கள் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருங்க. சரிங்களா, வந்த உடனே உங்களோட அசட்டுக்கு கீழே நீங்கள் போகணும், அசட்டுக்கு போகணும்னா இந்த ஃபண்டிங்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே பாருங்கள், அது இங்கே பாருங்கள் ஃபண்டிங் இருக்குது. இந்த ஃபண்டிங்க்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் வந்து இப்போ நீங்கள் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது இந்த யூஎஸ்டிடி காமிக்கிற மாதிரியே மேலே காமிக்கும். சரிங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூஎஸ்டிடி தான் ஐஸ் மைனிங்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ ஐஸ் இது யூஎஸ்டிடி, ஏன்னா இப்போ நம்ம போய் அதை ட்ரேடுக்கு போட்டோம்னா அந்த ட்ரேடுக்கு உள்ளே போகாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கீழே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ண உடனே ஃபண்டிங் வேலெட்லேருந்து ட்ரேடிங் வேலெட்டுக்கு அது போகிற மாதிரி காமிக்குது. சரியா, இப்போ நான் மேக்ஸுன்னு எழுத்துறேன், 1.72 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், அதாவது யூஎஸ்டிடி மாற்றக்கூடாதுங்க, ஐஸ் மீனிங் சார், அந்த ஐஸ் காயின். சரிங்களா, ஏன்னா இப்போ நான் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அதனால் நான் இதை உதாரணமாக வச்சு சொல்கிறேன். இப்போ இதுதான் ஐஸ் காயின் வச்சுக்கிட்டே நம்ம பண்ணுறோம், கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம், ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா, ஓகே இப்போ பேக்கில் வாங்க. இப்போ ட்ரேடிங்கில் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடுன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே பாருங்கள் ட்ரேடுன்னு இருக்கு பாருங்கள், இந்த ட்ரேடுக்கு போகிறோம். போன உடனே இங்கே மேலே பாருங்கள் யூஎஸ்டிடி யூஎஸ்டிசின்னு இருக்கா, ஓகே இது அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ண உடனே இங்கே சர்ச்சுன்னு இருக்கு பாருங்கள், இந்த சர்ச்சுங்கிற இடத்துல வந்து நாம் என்ன பண்ணுறோம்னா இப்போ ஐஸ் தான் நம்ம போடணும்னா நம்ம, பட் இப்போ ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது பார்த்தீங்களா, காமிக்கலை, அதனால் நான் யூஎஸ்டிடி அப்படின்னு நான் போடுறேன். இப்போ யூஎஸ்டிடி பக்கத்தில் யூஎஸ்டிசின்னு இருக்குது, ஆனால் நீங்கள் அப்போ டைப் பண்ணும்போது ஐஸ்ன்னு தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஐஸுன்னு டைப் பண்ணிங்கன்னா நார்மலாகவே யூஎஸ்டிடின்னு தான் காமிக்கும், பேரில் காமிக்கும். ஓ இங்கே பாருங்கள் யூஎஸ்டிடின்னு காமிக்கிது, இங்கே யூஎஸ்டிசின்னு காமிக்கிது உங்களுக்கு. அப்போ அந்த டைமில் நீங்கள் ஐஸ்ன்னு டைப் பண்ணும்போது இங்கே ஐஸுன்னு காமிக்கும், இங்கே யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஓகேவா, அப்போ அதை வந்து இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. பண்ண உடனே என்ன பண்ணணும்னா இங்கே மேலே பாருங்கள் பையின் காமிக்குதா, பை கிடையாது செல், இந்த செல்லு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிடுறோம் பாருங்கள், ரோஸ் கலரில் ஆகிடுச்சா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர்ன்ற மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி கீழே பாருங்கள் மார்க்கெட் ஆர்டர்னு வருது பாருங்கள், இந்த மார்க்கெட் ஆர்டர் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணும்னா நீங்கள் வந்து கொண்டு வந்த காயினை எல்லாமே விற்கிறீங்களா இல்லை 50% விற்கிறீங்களா அப்படின்னு மாதிரி இங்கே காமிக்கும். இப்போ 100% அப்படின்னு சொல்லி காமிக்குதா, ஓகே. இப்போ நீங்கள் செல் யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா யூஎஸ்டிடி செல் ஆயிரும். செல் ஆனதுக்கப்புறம் எங்கே போகணும்னா இங்கே பாருங்கள் அசட். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலெட்டு கொண்டு போகணும், உங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டோ இல்லை மெட்டாமாஸ்க்கோ எங்கேயோ கொண்டு போகணும், வேறு வேலெட்டு கொண்டு போயிருங்க. இப்போ சொல்கிறேன் ஒரு நியூ வேலெட்டுக்கு இந்த யூஎஸ்டிடி கொண்டு போயிருங்க, அதே வேலெட்டில் வச்சிருக்க வேண்டாம், உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இந்த யூஎஸ்டிடின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த வித்ட்ராவல் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் செயின் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆன் செயின் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணினோன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே யூஎஸ்டிடி அட்ரஸ் கேட்குது, நாம போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு நம்ம வந்துட்டோம். சரிங்களா, இப்போ யூஎஸ்டிடி ட்ரான் அட்ரஸ் வந்து அதாவது அந்த காயின் வந்து இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ வேலெட்டில் சொல்கிறேன் மேனேஜ் கிரிப்டோன்னு கீழே இருக்கு பாருங்கள், இது இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் சர்ச் இருக்கா, இதில் வந்து யூஎஸ்டிடி அப்படின்னு டைப் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இந்த டெத்தர் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த டெத்தருங்கிறது அந்த ட்ரானு. சரிங்களா, இதை வந்து இப்படி ஆன் பண்ணிங்க, ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வாங்க. பேக்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பாருங்கள் யூஎஸ்டிடி ட்ரான் உடையது வந்துருச்சு. சரிங்களா, இது இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணால் ரிசீவ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிசீவ் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்கும். ஓகே எக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு மேலே அந்த அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. சரிங்களா, அந்த ரிசீவில் எடுத்த அட்ரஸை. சரிங்களா, பண்ணிவிட்டு இங்கே கீழே நெட்ஒர்க் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா நிறையா செயின் காமிக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் TRC20. சரிங்களா, இதுதான் அந்த ட்ரானுடைய இது, இதை வந்து செலெக்ஷன் பண்ணிங்க. சரிங்களா, வேறு எதுவும் மாற்றி பண்ணிடாதீங்க, ஃபண்டு லாஸ் ஆகிரும். TRC20 இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் மேக்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்டு, சரிங்களா, இங்கே மேக்ஸ் சொல்லி கொடுத்து இங்கே பாருங்கள் ஃபண்டிங் வேலட்டுன்னு காமிக்கிறது பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் இங்கே சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னா உடனேலாம் டக்குன்னுலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, கொஞ்சம் நேரம் அது ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் சர்வர் கூட கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகலாம், ஆகும் கண்டிப்பாக ஆகும், வேர்ல்டு வைடு எல்லாருமே ஓகே எக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அப்போ வந்து கொஞ்சம் டல் ஆகும், அதாவது டவுன் ஆகும். அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுவும் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிடுவோம்னா அதுவாக வந்து சென்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். அதுவும் இல்லாமல் ஓகே எக்ஸே வந்து சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்.
மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க சரிங்களா. கிரிப்டோ மைக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி வந்தாலும் சரி, அதுக்கான லிங்க் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சில பேருக்கு லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா கிரிப்டோ மைக்னு டைப் பண்ணுங்கள், ஒரு 4500 பேருக்கு மேலே இருப்பாங்க, அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. இங்கே நிறையா அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் போட்டுகிட்டு தான் இருக்கிறேன். வீடியோ போடுறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க. இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க, நிறையா பேருக்கு இது போய் சேரட்டும். இதே போல் அடுத்தது இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தயா. பாய்.